இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளவர் ஸ்மூத்திங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இப்போ பேப்பர் ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து நம்ம கோடு போட்டு வச்சுக்கிறோம். ஆஸ் யூஷுவல் எல்லாம் ஸ்டார்டிங் சொன்ன கோடு தான், அதே மாதிரி நம்ம கோடு போட்டு வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பாக்ஸ் தள்ளி ஒரு பாக்ஸ் இன்ட்டு குறி நான் எதுக்காக போட்டு வச்சுக்கிறேன்னா, அந்த நாலு பாயிண்ட்டையும் தான் ஜாயின் பண்ணி நம்ம இப்போ ஃப்ளவர் போட போகிறோம். ஒரு பாக்ஸ் தள்ளி ஒரு பாக்ஸ் ஃப்ளவர் வரும், அதனால நம்ம ஒரு பாக்ஸ் தள்ளி ஒரு பாக்ஸ் இன்ட்டு குறி போட்டு போட்டு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்துலேயும் போட்டு வச்சுக்கணும். கிளாத்லேயும் இதே மாதிரி பேட்டர்னில் தான் வரும். இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள், பேப்பரில் வச்சு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் ரெண்டாவது பாயிண்ட்டையும் ஊசியால் கோக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்லேருந்து மூணாவது பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணணும், ஊசியால் கோக்கணும். மூணாவது பாயிண்ட்லேருந்து நாலாவது பாயிண்ட்டை ஊசியால் கோக்கணும். நாலாவது பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம ஊசியால் கோத்துறோம். கோத்து நூலால் இழுத்தோம்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளவர் வந்துடும். இப்போ கிளாத்தில் இப்படி தான் போட்டு வச்சுக்கிறோம். பாருங்கள் கிளாத்தில் எப்படி போகிறோன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஊசியால் கோத்துட்றோமா, திருப்பி ரெண்டாவது பாயிண்ட்டை ஊசியால் கோத்துட்றோம், மூணாவது பாயிண்ட்டு, இப்போ மூணாவதுலேருந்து நாலாவது பாயிண்ட்டுக்கு, இப்போ திருப்பி நாலாவது பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்லாம் வந்து வந்துடுறோம். போட்டு நம்ம நூலை பிடிச்சி இப்போ டைட்டாக இழுத்தோம்னா நமக்கு ஒரு நாலு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும். நம்மளுக்கு நாலு பாயிண்ட்டையும் நூலை இழுக்கும் போது நாலு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற ஒரு இடம் கிடைக்குது இல்லையா, அதில் தான் இப்போ ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி நாலு பாயிண்ட்டும் ஜாயின்ட் ஆகும். பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது போடும்போது நிறைய நூலில் சிக்கு வரும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குட்டியாக நூல் வச்சுக்கிட்டு ஊசியால் கோத்து பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோமா, நாலு பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ரெண்டாவதாக நம்ம நாட் போட்டு வரும். இப்போ கட்டரை வச்சு கட் பண்ணிடுறோம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா கிளாத்லேயும் எல்லா பாக்ஸ்லேயும் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் கிடைக்கும். இந்த இது வந்து பேட்டர்ன் வந்து ராங் சைடில் போடக்கூடாது, ரைட் சைடில் போட்டால் தான் நமக்கு வந்து ஸ்கிங் வந்து பில்லோ கவருக்கு ஃப்ராக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா பார்க்க அழகாகவும் இருக்கும், எம்போசிங்காகவும் தெரியும். இதோட இந்த பில்லோ கவருக்கு இல்லை ஃப்ராக் இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுனா, நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் இப்போ எடுக்கிறோம்னா அதை விட ட்ரிபிள் மடங்காக நம்ம வந்து கிளாத்தை வச்சுக்கணும். நம்ம ஓரளவு இந்த ஃப்ளவர் ஸ்மோக்கிங் போட்டு முடிச்சிட்டோம். போட்டு முடிச்சது பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நடு பீட்ஸில் நிறையா கலர்ஸ் இருக்குது, ஒயிட்டு சில்வரு கோல்டு அப்படின்னு நிறையா கலர்ஸ் இருக்குது. நமக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை வச்சுக்கலாம். பார்க்க இன்னும் பிரைட்டாக அழகாக இருக்கும் பார்க்க.